வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு அஸ்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அவர்களுக்கு ரொம்ப டிலேயாக மேரேஜ் நடக்கிற மாதிரியான யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிலைமையில் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரியான ஒரு யோகங்கள் தான் இருக்குது, சரிங்களா? அதாவது வேலைக்கு போகிறோம், செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், தங்கச்சியருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால், சரிங்களா, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணங்களால் இந்த திருமணமானது தள்ளிக்கொண்டே போகிறது. அந்த மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண் ஜாதகத்தில் பெண்ணை குறிக்கக்கூடிய, அதாவது மனைவியை திருமணத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன். இந்த சுக்கிரனானது ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவானோட தொடர்பு கொண்டிருந்தால், அது எப்படின்னா, சுக்கிரன் இருக்கிற அந்த ராசி கட்டத்திலிருந்து அதே ராசியிலேயோ இல்லை ஐந்தாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ இல்லை ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ அந்த சனியானது இருந்தால் திருமணம் தாமதமாகும். இப்போ நீங்கள் வந்து இந்த கேஸை விட்டுருங்க, இதை விட்டுட்டு இப்போ சுக்கிரன் இருக்கிற ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம அந்த திருமண ஏற்பாடுகளை செஞ்சாலும் கண்டிப்பாக ஆணுக்கு தாமதமாகும். ஸோ ஜென்ஸ் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு சனி தொடர்பு இருக்கும் பட்சத்தில் திருமணம் காலதாமதமாகும், ரைட். அதே மாதிரி சுக்கிரனுக்கு கேதுவோட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கங்க, ஏகப்பட்ட தடங்கள் வரும். நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் நிற்கும், நிச்சயதார்த்தத்துக்கு முத நாள் நிற்கும், அப்படியே திருமணம்லாம் நடந்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுக்கு ரெமடி இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு கேது இணைவோட, சாரி, இந்த சுக்கிரன் கேது இணைவோட குருவானது ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால், சரிங்களா, சுக்கிரன் குரு கேது இந்த மாதிரி இணைவு இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு ஓட்டிடலாம், சரிங்களா. அடுத்து பெண்ணோட ஜாதகத்தில் காலதாமதமான திருமணம் எப்படி அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கக்கூடியது, திருமணத்தை குறிக்கக்கூடியதாக வச்சுருக்கோம் அப்படின்னா, செவ்வாய்க்கு சனியோட தொடர்பு அந்த பெண்ணுக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு காலதாமதமான திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தடைகளை கொடுக்கக்கூடிய அந்த கேதுவின் தொடர்பானது பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு இருந்தது அப்படின்னா, பொண்ணு பார்த்துட்டு போவாங்க, இந்த போடுறேன் லெட்டர் போடுறேம்பாங்க, ஒரு காலத்தில் முன்னாடி காலத்தில் லெட்டர் போடுறேம்பாங்க, போட மாட்டாங்க, இப்போ வந்து ஃபோன் பண்ணுறேம்பாங்க சொல்கிறேம்பாங்க, எதுவுமே நடக்காது, அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மனமானது இப்போ சரியும்பாங்க அப்புறம் வேண்டாம்பாங்க பார்த்துட்டு பண்ணுறேம்பாங்க. அதே மாதிரி திருமணம் நடந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்து கொண்டே இருக்கும், பிரிவுகளையும் இந்த கேதுவானவர் ஏற்படுத்தி கொடுப்பார், சரிங்களா. ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து கேதுவோட தொடர்பு வரும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும்படியாக இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம வந்து காலதாமதமான திருமணம் யாருக்குங்கிறத பார்த்துட்டோம், அதேமாதிரி தடைகள் யாருக்கு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தடைகளாக இருக்கட்டும், காலதாமதமான திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கும் பட்சத்தில் சுபமாக முடியும், சரிங்களா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஆன்மீக மற்றும் ஜாதக ஜோதிட ரீதியான கருத்துக்கள் உங்களுக்கு நிறைய வரும். நன்றி, வணக்கம்.